வார்ந்த பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். எடுத்துக்காட்டு 6.3 பார்க்க போறோம். இங்கேயும் பாத்தீங்கன்னா நிரூபிக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 + காட் ஸ்கொயர்டு தீட்டா பை 1 + கொசிகன் தீட்டா சமம் கொசிகன் தீட்டா என்பதை நிரூபி அப்படிங்கிறாங்க. நீங்க தெளிவா மார்ஜின்ல அதையே எழுதிக்க 6.3 பக்க எண் புக்கை பார்த்து போட்டுக்கங்க, கணக்கை எழுதுங்க. ஃபர்ஸ்ட் 1 + காட் ஸ்கொயர்டு தீட்டா பை 1 + கொசிகன் தீட்டா சமம் கொசிகன் தீட்டா. இதையே நிரூபிக்க சொல்றாங்க. வழக்கம் போல நிரூபிக்கிறதுக்கு நீங்க LHS எடுத்துக்கங்க. சோ LHSல என்ன இருக்குது? 1 + காட் ஸ்கொயர்டு தீட்டா பை 1 + கொசிகன் தீட்டா. சரி, இந்த கணக்கையும் ரெண்டு விதமா போட முடியும். 1 + இந்த காட் ஸ்கொயர்டு தீட்டா நீங்க முற்றொருமையில படிச்சிருப்பீங்க. என்ன காட் ஸ்கொயர்டு தீட்டானா அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி. இப்ப பாத்தீங்கன்னா 1 + காட் ஸ்கொயர்டு தீட்டானா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. அப்படின்னா காட் ஸ்கொயர்டு தீட்டா மட்டும் வேணும்னா கொசிகன் ஸ்கொயர்டு தீட்டா -1 படிச்சிருப்பீங்க. பை இது 1 + கொசிகன் தீட்டாவை மாத்தி எழுது, கொசிகன் தீட்டா +1 அப்படின்னு சொல்லி. இப்ப கவனிங்க, 1 + இது பாருங்க, கொசிகன் ஸ்கொயர்டு தீட்டா -1 ஸ்கொயர்னு எழுதுங்க. பை கொசிகன் தீட்டா +1. சரி, இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா 1 + இது a² - b² இருக்குது. a² - b² இருந்தா அதுக்கு முற்றொருமை, இயற்கணித முற்றொருமை படிச்சிருப்பீங்க. a + b (a - b) அப்படின்னு. பை கொசிகன் தீட்டா +1. இப்ப பாருங்க, கொசிகன் தீட்டா +1, கொசிகன் தீட்டா +1 கேன்சல் ஆயிரும். இப்ப மிச்சம் என்ன இருக்குது? 1 + கொசிகன் தீட்டா -1. இப்ப பாருங்க, இந்த +1 - -1 கேன்சல் ஆயிரும், 0 ஆயிரும். மிச்சம் என்னதான் இருக்கும்? கொசிகன் தீட்டா. இதைத்தான் நிரூபிக்க சொன்னாங்க RHS வலது கை. சரியா, இப்படி LHS எடுத்தா தாராளமா நாம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? RHS கரெக்டா ஸ்டெப் ஃபாலோ பண்ணீங்கன்னா, திரிகோணமிதியை பொறுத்தவரை ஃபார்முலாவில் தப்பு பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமா ஆன்சர் கிடைச்சிரும். சரியா, இந்த கணக்கில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முற்றொருமையை பயன்படுத்தி இருக்கிறோம். எழுதிருங்க என்னென்னு. காட் ஸ்கொயர்டு தீட்டா அப்படின்னா கொசிகன் ஸ்கொயர்டு தீட்டா -1 முற்றொருமையை இங்கே பயன்படுத்தி இருக்கிறோம். அதே மாதிரி இந்த ஸ்டெப்பில் பயன்படுத்தி இருக்கிறோம். எந்த முற்றொருமையை? மேலே இது a² - b² இருந்துச்சு. a² - b² அதை எப்படி பிரிக்கலாம்? a + b (a - b) அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ அதன்படி பிரிச்சது கேன்சல் பண்ணி இந்த மாதிரி போடலாம். அல்லது இந்த 1 + கொசிகன் தீட்டா இருக்குது இல்லையா, இதுக்கு இணையன் 1 - கொசிகன் தீட்டா. அதால தொகுதி பகுதியை பெருக்கி கூட நீங்க தாராளமா இந்த கணக்கை போட முடியும். கவனிங்க, போட்டு கூட காட்டுறேன். ஸோ இயற்கணித திரிகோணமிதியை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் போட்டாகணும்னெல்லாம் கிடையாது. கவனிங்க, இப்ப இதுல LHS எடுத்துக்குங்க. என்ன இருக்குது? 1 + காட் ஸ்கொயர்டு தீட்டா பை 1 + கொசிகன் தீட்டா இப்படி இருக்குது. இப்போ 1 + இது காட் ஸ்கொயர்டு தீட்டா பை இது 1 + கொசிகன் தீட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 - கொசிகன் தீட்டாவால் இணையன்,
இல்லையா? 1 பிளஸ் கொசைக்கன் தீட்டாவுக்கு இணையன் 1 மைனஸ் கொசைக்கன் தீட்டா. அதால தொகுதி பகுதி ரெண்டையும் பெருக்குங்க. 1 பிளஸ் தொகுதியோட தொகுதியை பெருக்கிக்கிங்க. காட் ஸ்கொயர்டு தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் கொசைக்கன் தீட்டா பை. இது பகுதியோட பகுதியை பெருக்கிக்கிங்க. 1 பிளஸ் கொசைக்கன் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் கொசைக்கன் தீட்டா. இப்போ 1 பிளஸ் தொகுதியை அப்படியே எழுதிக்கிங்க. காட் ஸ்கொயர்டு தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் கொசைக்கன் தீட்டா பை. இது என்ன வடிவத்தில் இருக்கு பாருங்க, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்முலா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இருக்குது. அதை எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு, 1 ஸ்கொயர்டு மைனஸ் கொசைக்கன் ஸ்கொயர்டு தீட்டா அப்படின்னு எழுதலாம். 1 பிளஸ் இது காட் ஸ்கொயர்டு தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் கொசைக்கன் தீட்டா பை. இது பாருங்க, 1 மைனஸ் கொசைக்கன் ஸ்கொயர்டு தீட்டான்னு இருக்குது, அதைய காட் ஸ்கொயர்டு தீட்டான்னு நாம மாத்தலாம். ஏன்னா 1 மைனஸ் கொசைக்கன் ஸ்கொயர்டு, சாரி 1 மைனஸ் கொஸ் பாருங்க காட் ஸ்கொயர் தீட்டா, 1 மைனஸ் கொசைக்கன் ஸ்கொயர்டு தீட்டா அப்படின்னா அதைய காட் ஸ்கொயர்னு எழுத முடியாது. நீங்க பேஸ் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, என்னென்ன 1 பிளஸ் காட் ஸ்கொயர்டு தீட்டா ஈக்குவல் டு கொசைக்கன் ஸ்கொயர்டு தீட்டா அப்படின்னு சொல்லி இல்லையா? சரி, இப்போ இங்கே என்ன செய்யறோம் நாம அப்படின்னா, இந்த கொசைக்கன் ஸ்கொயர்டு தீட்டாவை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா 1 மைனஸ் கொசைக்கன் ஸ்கொயர்டு தீட்டா சமம் என்னது, இது அந்த பக்கம் போனால் என்ன ஆகுது, மைனஸ் காட் ஸ்கொயர்டு தீட்டா இல்லையா? ஸோ 1 மைனஸ் கொசைக்கன் ஸ்கொயர்டு தீட்டானா, அது ஃபார்முலா என்ன, மைனஸ் காட் ஸ்கொயர்டு தீட்டா. காட் ஸ்கொயர்டு காஸ் காட் ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும். 1 பிளஸ் இங்கே மைனஸால் இதைய வகுத்தோம்னா இது மைனஸ் 1 பிளஸ் கொசைக்கன் தீட்டான்னு மாறிடும். இப்போ பாருங்க, இந்த பிளஸ் 1க்கும் மைனஸ் 1க்கும் கேன்சல் ஆகி போயிடும். மிச்சம் என்ன இருக்கும், கொசைக்கன் தீட்டா சமம் ஆர்ஹெச்எஸ். தாராளமா எப்படி வேணாலும் போடலாம். ஃபார்முலா உள்ள தப்பு பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர்ல தப்பு வராது. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடே ஈஸியா இருக்கும். பட் இப்படியும் போடலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். பார்த்துக்கங்க, திரிகோணமிதி அதாவது முக்கோணவியல் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் என்ன எப்படி வேணாலும் நிரூபிக்கலாம். இப்படித்தான் நிரூபிக்கணும், இப்படித்தான் எடுத்துக்கணும்னு எல்லாம் எதுவும் கிடையாது. தட்ஸ் ஆல்.